நூலகத்தில் நானும் நுழைவோம், நூல்களால் நாம் உயர்வோம். வார்த்தைகளை கோர்ப்பதில் அவை பாக்கியமாகிறது, அதனை வடிப்பதும் படிப்பதும் நம் பாக்கியமாகிறது. அவற்றை நூலால் பிழைத்தால் ஒரு நூலாகிறது, பல நூல்களின் சங்கமும் பெரிய நூலகமாகிறது. நூலகத்தால் உயர்ந்தோர் உலகில் பல பேர். அந்த நுணுக்கத்தை உணர்த்துவதே இவ்விழாவின் மூலக்கூறு. பல நூல்களை படித்தவன் தான் ஒரு நூலை படைப்பான். அவன் நூல்களை படிப்பவர் மனதில் பல நூறாண்டு இருப்பான். வள்ளுவர் இன்னும் நினைக்கிறேன், அவன் நூல்களை படிப்பவர் மனதில் நூறாண்டு இருப்பான். வள்ளுவர் குரல்படி, வள்ளலாரி நெறிப்படி, கம்பர் இளம்போவின் கருத்துப்படி, கவிஞர்கள் கூற்றுப்படி நடந்தால் காலத்தை வென்றிடலாம். இவற்றை கடந்தபடி வாசிக்கும் பழக்கம் நமக்கு வசப்படுமானால், வாசிக்கும் பழக்கம் நமக்கு வசப்படுமானால் அவற்றின் வாசமே நாளும் நமக்கு சுவாசமாக மாறிவிடும். தினம் ஒரு குறளை படிப்போம், திருந்தி வாழ யோசிப்போம், திருவள்ளுவரை தினம் நேசிப்போம். நூல் வாசகர்கள் வாசித்தே, நூல் வாசகர்கள் வாசிப்பே அன்றாடம் பல நூலாசிரியர்கள் சுவாசிப்போம். எனவே நூல்கள் பலவும் வாசிப்போம், அவற்றை நுண்ணறிவுடனே நாம் யோசிப்போம் என்றும் நூலாசிரியர்களை நேசிப்போம். நூல் பிளஸ் அகம் என்பதுதான் நூலகமே. நூல் பிளஸ் அகம் என்பதுதான் நூலகமே. அதனால் நுழைந்தால் நாம் நுகர்வோம் பல பண்ண பூவாசமே. நூல்கள் பல இருந்தால் மானத்திலோ அல்லது அவரவர் மனத்திலோ அவர்கள் ஒவ்வொருவராகவும் ஒரு நூலகமே. இதனை நொடிப்பொழியில் நாம் உணர்ந்தால் என்றும் அது ஒளி தருமே, நமது உள்ளம் அதனால் ஒளி பெறுமே. விற்பனைக்கும் வியாபாரத்துக்கு மட்டும் அல்ல நூல்கள், விற்பனைக்கும் வியாபாரத்துக்கு மட்டுமல்ல நூல்கள், பலது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் நல்ல நூல்கள். திறந்த புத்தகம், ஒரு கவிஞர் சொன்னார், திறந்த புத்தகம் இவ்வுலகம், அதனை திரும்ப திரும்ப நாம் படிப்போம். நம்மை திருத்திக் கொள்ள, பிறரை திருந்த சொல்ல நிரந்தோறும் நாம் நூல்கள் படிப்போம். சிறைப்பட்டவர்களை வாசிப்போம், நாம் சிறைப்படாமல் இருக்க யோசிப்போம், நல்ல சிந்தனையாளரை நாளும் நேசிப்போம். வாழும் போதும் நாம் வாழ்ந்த பின்பும் என்றும் வாழ்க்கப்படுவது நாம் படைப்புகள் தான். பலரது வார்த்தை மலர்கள் சேர்க்கும் பல சிறப்புகள் தான். கதையோடு கற்பனை செய்யும் கதையோடு